என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் எழுந்து ஜபிக்கிற பழக்கத்தை உங்களுக்கு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அதிகாலையில் ஐயா இந்த உலகமெல்லாம் தூக்கத்தில் இருந்து எழும்பு முன்பாக அதிகாலையில் எழுந்திருங்கள். தனியறையிலே முழங்கால் படியிடுகிறேன் என்று முழங்கால் படியிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் சர்வ வல்லவரை நோக்கி, உங்கள் ஆத்தும நேசரை நோக்கி அவரோடு பேச வந்திருக்கிறீர்கள். உங்கள் காரியங்களை எல்லாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து ஐயா, உங்கள் கணவன் மனைவி அல்லது உங்களுடைய தொழில் காரியங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றை குறித்தும் அவருடைய பாதத்திலே உங்களுடைய காரியங்களை சமர்ப்பிக்க வந்திருக்கிறீர்கள். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்குவதே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்பொழுதே முழங்கால் படியிட்டு ஐயா, முழங்கால் படியிட்டு அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்களாக காணப்படுவோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஐயா சங்கீதக்காரனை போல உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பரிசுத்த பிதாவே, ஐயா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஐயா எனக்கு ஜெயம் வரும், எனக்கு உத்தரவு வரும், எனக்கு பாதுகாப்பு ரட்சிப்பு சுகம் வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படி ஏறெடுத்து பேசுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். ஐயா அவரையே நோக்கி பார்த்து, பரமண்டலத்தை நோக்கி பார்த்து உங்கள் ஜபத்தை நீங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்களும் சொல்ல முடியும், சங்கீதக்காரனை போல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் பிள்ளைகளுடைய பிரச்சனை இருக்கிறது ஐயா, என் தொழில் எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது, எத்தனையோ கடன்கள் இருக்கிறது, எத்தனையோ உபத்திரவங்கள் இருக்கிறது. ஐயோ நான் இன்றைய பொழுதை பகல் பிறக்கிறது எப்படி சமாளிப்பேன், என் வியாதி எப்படி என்னில் இருந்து நீங்கி போகும், இத்தனை தொல்லைகள் எப்படி மாறும் என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எந்த மனுஷட்ட இருந்து இல்லையா ஐயா, எந்த அதிகாரிட்ட இருந்து இல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து அவரே மனிதர்களை எனக்கு சகாயம் பண்ணும்படியாய் அனுப்புவார். என் தண்டல்காரர்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றுவார். எனக்கு எதிராய் வருகிறவர்களை எனக்கு சாதகமாக வரும்படி செய்வார். எனக்கு எதிராய் வருகிற பர்வதங்களை சமபூமி ஆக்குவார். எனக்கு எதிராய் வருகிற எல்லா ஆபத்திலும் இருந்து என்னை நீக்குவார். கர்த்தாவே நீர் அதை செய்கிற தேவன், அப்படியே செய்யும் என்று கேளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனை நெருக்கங்கள் இருந்தால் என்ன ஐயா, எத்தனை எப்பக்கத்திலும் நெருக்கம் என்று சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். அதே சங்கீதக்காரன் 120:121 சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஐயா என் நெருக்கம், சுற்றிலும் என்னுடைய நெருக்கம், நெருப்பு என்னை சூழ்ந்து கொண்டது, ஆறுகளும் தண்ணீர்களும் என்னை, பாசான் தேசத்து எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. ஆபத்துக்கு மேல் ஆபத்து, துயரத்துக்கு மேல் துயரம். என் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை கைவிடாதிரும், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் சொல்வீர்கள், ஐயா என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி முறையிடுங்கள், முறையிடுங்கள். ஐயா விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் கண்ணீரோடும் ஜபத்தோடும் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு அவர் உத்தரவு கொடுப்பார், உங்களுக்கு செவி கொடுப்பார். அவரை நோக்கி காத்திருங்கள். அதிகாலையில் சென்று, கர்த்தாவே உமக்காக நான் பொறுமையாய் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதிகாலையில் ஒவ்வொரு நாளும், சில வேளைகளில் நடு இரவிலே எழுந்து என் ராஜாதி ராஜாவை சந்திப்பதற்காக உதவி வரும் என் கண்மலையை நோக்கி நான் பார்க்கிறேன், கதறுகிறேன் என்று கண்ணீர் விட்டு கதறுங்கள். எத்தனை பெரிய மலை போன்ற பிரச்சனையாயிருந்தால் என்ன ஐயா, எத்தனை கொடுமையான காரியமாயிருந்தால் என்ன, எல்லா உபத்திரவங்களிலும் கண்ணிகளிலும் இருந்து எங்களை விடுவிக்கிறவர், எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கிறவர்,
எங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துகிற தேவன் என்று அவரை நோக்கி பேசுங்கள், அவரை நோக்கி பேசுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள், சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் 41, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தாவே ஐயா எத்தனை வேதனைகள் துன்பங்கள் எத்தனையோ ஆபத்துகள் கண்ணீர்கள் கதறல்களுக்கு மத்தியிலே கர்த்தாவே அதிகாலையில் வந்து உம்முடைய சமூகத்திலே இன்றும் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இன்றும் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. பல நாட்களாக ஆமென் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை மறுபடியும் மறுபடியும் சென்று அந்த விதவை சந்தித்த பொழுது ஐயா அவன் மனிதர்களுக்கும் தேவனுக்கும் பயப்படாதவனாய் இருந்த பிறகும் அவனை மறுபடியும் மறுபடியும் அவர் சந்தித்த பொழுது அவள் சந்தித்த பொழுது அவன் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, எந்த மனிதனையும் மதிக்காதவன் தேவனை மதிக்காதவன் அவளுக்கு இறங்கி உத்தரவு செய்தானே, என் தேவனே நீர் எத்தனை நல்லவர் சுவாமி, எங்கள் பரிசுத்த பிதாவே எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனையே ஐயா எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவத்திற்காக எங்கள் துன்பங்களுக்காக எங்களுடைய மீறுதல்களுக்காக கீழ்ப்படியாமைகளுக்காக எங்கள் உபத்திரவங்களுக்காக கண்ணீருக்காக எங்களுடைய வியாதி கவலை துன்பங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்த நீதி உள்ள நியாயாதிபதி நீர், உமக்காக பொறுமையாய் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம், காத்திருப்போம். காத்திருக்கிறேன் ஆண்டவரே நீ சொல்லுங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஐயா நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். ஒருவேளை சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்களாக இருக்கலாம், கவலைப்படாதே சகோதரியே, கவலைப்படாதே சகோதரனே, பொறுமையோடு காத்திரு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் என்னிடமாய் சாய்ந்து, ஐயா அந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய ஓ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கும் ராஜாக்களின் சுவாசத்தை தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிற, ராஜாக்களின் நடைகளை தன்னுடைய கையிலே நீர்க்கால்களை போல வைத்திருந்து தன்னுடைய விருப்பத்தின்படி அதை திருப்புகிற கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். ஐயா அவர் என்னிடமாக சாய்ந்து, அத்தனை பெரிய கர்த்தர் என்னிடமாக நீர் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறீர், கேட்கிறீர். ஐயா சங்கீதக்காரனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டது போல கர்த்தாவே இன்று நீர் எனக்கு நியாய செய்வதற்காக இறங்குகிறீர், நீ சொல்லுங்க இறங்குகிறீர். இப்பொழுதே எழுந்தருளும் கர்த்தாவே எங்களுக்காக இறங்கும், என் பிள்ளைகளுக்காக எங்கள் உபத்திரவங்களுக்காக ஐயா இன்று காலையில் நாங்கள் கடந்து செல்லுகிற இந்த நல்ல காரியத்திற்காக அல்லது நாங்கள் கடந்து செல்லுகிற வழக்குக்காக அல்லது எங்கள் தொழிலுக்காக ஐயோ என்ன நடக்குமோ என்று கண்ணீரோடும் கதறலோடும் துக்கத்தோடும் பல்வேறு குழப்பங்களோடும் கடந்து செல்லுகிற எங்களுக்காக பொறுமையோடு காத்திருக்கிற எங்களுக்காக நீர்கள் பட்சமாய் சாய்ந்து எங்கள் சப்தத்தை எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, தேவனே நீரே எங்கள் அடைக்கலமும் பலமும், ஐயா நீரே எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறீர், நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே, பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை ரட்சிக்கிறவர். ஐயா எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிற தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லவர் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஐயா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. பாருங்கள், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் ஐயா அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் மலைகள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன், பயப்படேன், பயப்படேன். ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நான் பயப்படவில்லை சுவாமி. இன்று நான் புறப்படுகிற காரியத்திலே, இன்று என் பிள்ளை புறப்படுகிற காரியத்திலே, இன்று என் கணவன் புறப்படுகிற காரியத்திலே கர்த்தர் நீதி செய்வீராக, எல்லா சத்துருக்களையும் சிதறடிப்பீராக, எதிராய் வருகிற எல்லா கொந்தளிப்புகளையும் அடக்குவீராக, அடக்குவீராக.
எஸ் லார்ட், உங்க கரத்திலே, உங்க கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்படியே சொல்லி ஜெபியுங்கள், அப்படியே சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஜெபத்தை கேட்கிறவர். சொல்லுங்க என்ன நடந்தா என்ன. ஆபத்து காலத்தில் கர்த்தாவே நீரே எங்களுக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறீர், துணையாயிருக்கிறீர். ஐயா பூமி நிலை மாறுவது போல மனிதர்கள் எப்படி மாறி போனால் என்ன. உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள், எங்கள் ஆபத்தில் கூடவே இருப்போம் என்று சொன்னவர்கள், எப்படி மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனது போல சாய்ந்து போனாலும் என்ன, கர்த்தாவே நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை கைவிடாதவர், எங்களோடு வருகிறீர் சொல்லி ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை ஜெபியுங்கள். அதிகாலையில் எழுந்திருந்து, சில வேளைகளில் நடுஜாமத்தில் எழுந்திருந்து, ஏன் நடுஜாமத்தில் எழுந்திருந்து ஜெபிக்க வேண்டும் சகோதரனே சகோதரியே? பாருங்கள் எந்த தொந்தரவும் இல்லாத நேரம், ஐயா அற்புதமான காலை நேரம், ஒருவேளை 3 மணியோ 4 மணியோ 5 மணியோ ஒரு தொந்தரவும் இல்லாத நேரம், ஒருவேளை 12 மணி ஒரு தொந்தரவும் இல்லாத நேரம், நீங்களும் உங்கள் இரட்சகரும். ஐயா என் அன்பு சகோதரியே, உன் நீயும் உன் மனவாளனும், என் சகோதரனே நீயும் உன் மனவாளனும். ஐயா எத்தனை அற்புதமான நேரம், எத்தனை அற்புதமான அனுக்கிரகம் நிறைந்த நேரம், கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிற நேரம், உங்களை ஆசையோடு பார்க்கிற நேரம். அநேகர் உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் மகள் வந்திருக்கிறாள், உலகமெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் மகன் வந்திருக்கிறான் என்று உங்கள் ஜபத்திற்கு செவி சாய்க்கிற நேரம் மறந்து விடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்கள் மீது, பாருங்கள் உங்கள் மீது விசேஷித்த கிருபையை காலைதோறும் வைப்பார், காலைதோறும் வைப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். எத்தனை பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே வரட்டும், எத்தனை மலை போன்று அந்த பிரச்சனைகள் வரட்டும், அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா கடனை திருப்பி கொடுக்காததனால் வட்டிக்கு மேல் வட்டி, சோதனைக்கு மேல் சோதனை, நாட்கள் நீண்டு கொண்டே இருப்பதனால் திருமண தடைகள், எத்தனை நாள் வேலை இல்லாமல் இருப்பது, எத்தனை தொந்தரவுகள், எத்தனை கஷ்டங்கள் என்று நினைக்கிறீர்களா அருமையான தேவ பிள்ளைகளே? கவலைப்படாதிருங்கள், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தாவே உமக்காக பொறுமையோடு காத்திருக்கிறோம் சுவாமி, உமக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறோம் சுவாமி. அப்பா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயரை உயரை இறக்கைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே ஒரு புது பலன், புது பலன் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கட்டும் சுவாமி. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற, ஜபநிலையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் ஒரு புதிய பலன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும் இப்பொழுதே. குடும்பத்திலே ஒரு புதிய கிருபைகள் உண்டாகட்டும், புதிய வாய்ப்பு வசதிகள் உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் எல்லா வாதை நோய் துன்பம் வியாதிகளிலும் இருந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புதிய பலன், ஐயா என் பிள்ளைகள் சிறைப்பட்டு போனது போல் இருக்கிறார்கள், இந்த புதிய பலன் அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து கழுகு போல் பறக்க செய்யட்டும், பறக்க செய்யட்டும் ஆண்டவரே. ஐயா வேலை இல்லாமல், உதவி இல்லாமல், வருமானம் இல்லாமல் என் மகன், என் மகள், என் குடும்பம் எத்தனை நாள் தவிக்கிறது என்று காத்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளின் மீது ஒரு புது பலன், புதிய கிருபை, ஐயா புதிய அனுகூலம் இறங்கட்டும் இப்பொழுதே. அவர்களும் எழுந்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து எழுந்து விடுபட்டு கழுகு போல, ஐயா கழுகு போல, எதிர்க்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் ஏளனமாய் சிரித்தவர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாருக்கும் மேலாக ஒருவரும் தொட முடியாத உயரத்திலே உம்முடைய பிள்ளைகள் பறக்கும்படியாய் ஒரு புது பலன் ஒவ்வொரு சகோதரி ஒரு சகோதரன் மீலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. புது பலன் அடைந்து இவர்கள், இவர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், ஐயா இவர்கள் கையின் பிரயாசங்கள், ஊழியங்கள், தொழில் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே புது பலன் அடைந்து உயர உயர இந்த அதிகாலை வேளையிலே பறக்கட்டும், இன்றே அது தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே. ஒரு புதிய வல்லமை, அக்னி அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்குவதாக, இறங்குவதாக, கையின் பிரயாசங்கள் மீது இறங்குவதாக. தடைகள் எல்லாம் உடையட்டும், சங்கிலிகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட
அரண்கள், எழுப்பப்பட்ட அரண்கள், எரியோ மதில்களைப் போல விஸ்தாரம் உள்ளதாய் இருந்தாலும் எல்லாம் அப்படியே அப்படியே விழுந்து நொறுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே அது வரட்டும், வளர்ந்து செழித்திருக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, கண்ணீர்களை எல்லாம் கர்த்தர் துடைத்து போடும்படியாக. ஐயா, இந்த அருமையான சகோதரிகள் வடித்த கண்ணீர்களை உம்முடைய துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர் சுவாமி. என்று நியாயம் செய்வீர் கர்த்தாவே, இன்று நியாயம் செய்கிற காலமாய் மாறட்டும். இன்றே நியாயம் செய்வீராக, நியாயாதிபதியாய் இந்த பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா வாதை, நோய், துன்பங்கள், சாபங்கள், எல்லா மந்திரவாதம், பில்லி சூனிய கட்டுகள், எல்லா சங்கிலிகளும் தெரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, முழங்கால்களை முடக்கி இயேசுவின் நாமத்தினாலே பரலோக தேவனை நோக்கி ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும், வெற்றி வரும், மேன்மை வரும், மகிமை வரும், பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே ஒத்தாசை வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். அதிகாலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி உயர்த்துவார், உன்னதங்களிலே உட்கார வைப்பார், ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பிதாவே, ஆமென். Beloved in the Lord, to know more about this ministry, their testimony, trials they passed through, meetings that held in African countries like Kenya, Uganda, Rwanda, many challenging things that happened in Odisha, Chhattisgarh, Maharashtra, and healing testimonial videos can be seen in our website www.raviabrahamministries.org.